எப்பவுமே இருக்கிறது வந்து தென்னங்கல் கிடைக்கும். ஏச்சங்கல் எல்லாம் வந்து மார்ச் லாஸ்ட் எண்ட்ல இருந்து மே வரைக்கும் இருக்கும். ஏச்சங்கல் நார்மலா தித்திப்பா குடிச்சனா அதான் பியூர் கல். அத ஃப்ரெஷா இருக்கு, ஃப்ரெஷ்னஸ் கல்ல பியூரா இருக்கு, ஃப்ரெஷா இருக்கு. ஒரு சீசன் தான் இந்த ஏச்சங்கல் வரும்போது தான் பணங்கள் வரும். தென்னங்கல் மட்டும் தான் எனி டைம் இருக்கும். எப்படி நைட் கட்டிட்டு காலையில இறக்குவாங்களா? ஏன் ஈவினிங்கே போட்டுருவானுங்க. ஈவினிங் போட்டு சீவிட்டு பானை கட்டி வச்சுட்டானுங்களேன்னா கரெக்டாக வந்து 2 மணி 3 மணி ஏறி இறக்குவாங்க கிளீனாக. இப்போ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இப்போ இது போதை வரணும்னா என்ன பண்ணுவாங்க? போதை வரணும்னா அதில் ஒரு பவுடர் இருக்குது, அதை போட்டாங்கன்னு வச்சுக்கோ. அப்புறம் மட்டி சொல்கிறாங்க, அது மட்டின்றது வந்து அப்படியே நம்ம கஞ்சி தண்ணி ஏடு வரும் பத்திய மேல அது மாதிரி வரும். அது மட்டின்றது ஒரு ஒரே ஒரு இது மேல ஜக் மேல குடிக்க முடியாது. உச்சத்துல பத்துக்க வேண்டிய தண்ணி. ஆமா, அவ்வளவு பவர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்க திருத்தணி பசங்க யூடியூப் சேனல். நான் உங்க யுவராஜ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இது மூலமா நம்ம சேனல்ல வர வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் திருத்தணி பசங்க யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம உடம்பில் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய நிறைய வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய இயற்கையிலேயே நிறைய சத்துக்களுடைய நம் நாட்டு பாரம்பரிய பானமான கல்லை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளில் நிறைய பேர் கல் அப்படின்னாலே அது ஒரு போதைப் பொருள் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன், நம்ம அரசாங்கமும் கூட இது ஒரு போதைப் பொருள் அப்படின்னு முதற குத்தி வச்சிருக்கு. ஆனால் இது எதுவுமே உண்மை இல்லை. உண்மையிலேயே பனை மரத்துலேயோ இல்லை தென்னை மரத்துலேயோ இல்லை ஈச்ச மரத்துலேயோ இறக்கக்கூடிய அந்த கல் நாம் குடித்தோம் அப்படின்னா நம்மோட உடலுக்கு அதிக வலிமையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம் உடலுக்கு வர சில வியாதிகளுக்கு இது நல்ல மருந்தாகவும் பயன்படும். இப்போ இருக்கிற இந்த வெயிலுக்கு அதிக உஷ்ணமாக இருக்கக்கூடிய நம்ம உடம்பை இது குடிக்கிறது மூலமா ரொம்பவே குளிர்ச்சியாக வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ நன்மை கொடுக்கக்கூடிய இந்த கல்லை எப்படி இறக்குறாங்க, இது எப்படி இருந்தால் குடிக்கலாம், என்ன என்ன கல் இருக்குது, இதில் போதை வர என்ன செய்கிறாங்க, இதில் போதைப் பொருள் இருந்தால் குடிக்காமல் இருக்க போதைப் பொருள் இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, இப்படி பல சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணிவிடுங்க. போதைப் பொருள் இல்லாத சுத்தமான ஒரு குடம் கல் நாங்கள் வாங்கியிருக்கோம். முதல்ல இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ சொல்லு, ஒரு குடம் கல்லில் ஒரு மல்லி இறங்கா இது எல்லாமே வரும் சொல்லிட்டு. ஆமா, நல்லா இருக்கும். சுத்தமான கல், உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கும். வாரத்துல 2 முறை போதுமா? எங்களுக்காகவே சுத்தமாக எடுத்து வச்சுருந்த கல்லை எடுத்துக்கிட்டு ஒரு சூப்பரான லொக்கேஷனுக்கு நாங்கள் போனோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் திருத்தணியிலிருந்து 35 கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்கிற ஆர்கேபேட்டைக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிற பல்ஜி கண்டிகை தான் இது. இது ஆந்திரா மாநிலம். நம்ம தமிழ்நாட்டில் சில அரசியல் சூழ்ச்சியினால் கல் இருக்க தடை செஞ்சு வச்சுருக்காங்க. தேங்காய் தானா
அதெல்லாம் போட்டுக்கிட்டே மாந்த வாங்கிட்டு பாரு. எதே நான் கண்டிப்பா போடுவேன். அதுக்கு தான் எத்தனை இருக்கிறேன், வேற எதுக்கு எத்தனை இருக்கிறேன்னா இது போத்து தெரியல பாரு கோப்பிக்கமா. நாங்கள் குடிக்கிறது ஈச்சங்கல். இது நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியை தரக்கூடியது, ரொம்பவும் சுத்தமாக இருக்குது. இந்த செட்டப்பெல்லாம் பார்த்துட்டு போதை இருக்கிற கல்லுன்னு நினச்சிக்காதீங்க. ஈச்சங்கல் ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஸோ அதை கண்டினியூவாக நம்மளால் குடிக்க முடியாது. அதனால் காரம் ஏதாச்சும் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் எங்கள் கேங்குக்கு. ஸோ அதனால் நாங்கள் வந்து வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். இதை ஏய் அப்படியே அப்படியே நாட்டுறீங்களா? இது ஒண்ணுமே இருக்காதியா? நானும் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு இளநீர் குடிக்கிற மாதிரி ரொம்பவே இனிப்பாக இருந்தது. சப்போஸ் நீங்கள் குடிக்கும்போது இது கசப்பாவோ இல்லை வந்து புளிப்பாவோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதில் போதைப்பொருள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நாங்கள் குடித்தது அந்த மாதிரி இல்லை, ரொம்பவே இனிப்பாக இருந்தது. எப்படி இந்த சீசன் மட்டும் இங்க கிடைக்குமா இல்ல எப்பவுமே? எப்பவுமே இருக்கிறது வந்து தென்னங்கல் கிடைக்கும். ஈச்சங்கல் எல்லாம் வந்து மார்ச் லாஸ்ட் எண்ட்ல இருந்து மே வரைக்கும் இருக்கும் ஈச்சங்கல். அவ்வளவுதான், அது ஒரு சீசன். அது வந்து ஒரு ஏழை மாதிரி அந்த டைம் பனங்கல்ல சீசன். அதுவும் அதுவும் பனங்கல் கூட சீசன் தான். இந்த ஈச்சங்கல் வரும்போது தான் பனங்கல் வரும். தென்னங்கல் மட்டும் தான் எனி டைம் இருக்கும். எப்படி நைட் கட்டிட்டு காலையில இருக்கவங்களா? ஈவினிங்கே போட்டுருவானுங்க. ஈவினிங் போட்டு சீவிட்டு பானை கட்டி வச்சுட்டானுங்களான்னா கரெக்டாக வந்து 2 மணி 3 மணிக்கு ஏறி இறக்குவாங்க. சரிங்களா, ஊற்றி வச்சுக்குவாங்க, எடுத்து பேக் பண்ணிக்குவாங்க. அது முக்கியமான கெஸ்ட் ஆளுங்கன்னாக்கா நம்மள மாதிரி ஆளுங்கன்னா எடுத்து வைப்பானுங்க. வேற ஆளுங்கன்னா வந்து களிக்கு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயினாருன்னு சம்பாஷணம் போயினா. சரி, அதுதான் இப்போ இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இப்போ இது போதை வரணும்னா என்ன பண்ணுவாங்க? போதை வரணும்னா அதுல ஒரு பவுடர் இருக்குது, அதை போட்டாங்கன்னு வச்சுக்க வாயில தொடர பத்தியா அப்போ வந்து வெட்டி கஷ்டம் அதுலயே கண்டுபிடிச்சிடலாம் சார். அதனால தான் அந்த கொஞ்சம் டச் பண்ணி பார்த்தேன். புளிப்பு இல்லாம இருக்கணும். புளிச்சிச்சனவே நேத்து கல்லுன்னு அர்த்தம். நாக்கு எரிசல் வந்து ஒரு மாதிரியா தெரிஞ்சுச்சனவே அதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் பவுடர் அர்த்தம். நீ குடிக்கும் போது நார்மலா திப்பா குடிச்சானா அதுதான் பியூர் கல். அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஃப்ரெஷ்னஸ் கல், பியூரா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இருக்காது குடிச்சனா. ஒரு அப்புறம் மட்டி சொல்றாங்க, அத மட்டின்றது வந்து அப்படியே நம்ம கஞ்சி தண்ணி ஏடு வரும் பத்திய மேல அது மாதிரி வரும். அது மட்டின்றது ஒரு ஒரே ஒரு இது மேல ஜெக் மேல குடிக்க முடியாது. ஈச்சங்களோட மகிமை அவ்வளவுதான், 5 நிமிஷத்துல உடம்பு ஐஸ் ஆகிடும். ஈச்சங்களோட வேல்யூஷன் கோல்டு, பயங்கரமான கோல்டு, ஹீட்டர் நிமிஷத்துல கோல்டு. இதனால வந்து இந்த போதை ஏறுது
ஆனா ஏச்சங்கல்ல எல்லாம் கலக்க முடியாது, நீங்க மாதிரி பவுடர் பண்ணங்கல்லு பண்ணங்கல்ல, ஏன்னா அது வந்து வரட்டா இருக்கும். ஏச்சங்கல்ல ஈச கண்டுபிடிச்சிருவோம், சக்கர் தண்ணி மாதிரி அது கரெக்டா நோட் பண்ணிக்கலாம், அதுல பூச்சிக்கலாம். ஓ இது ஏதோ உள்ளாதான் இருக்குதுரா, இதுவே பண்ணி விட்டுரும், இதுவே சேஞ்ச் பண்ணி விட்டுரும் கலரு. கல்லு வாயில வச்சனாலே ஒரு மாதிரி வர வர. இப்போ இது வந்து முன்னாடி நாள் இறக்கிட்டு மறுநாள் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு நாள் கழிச்சுல எடுத்து வைக்கிறாங்களே, அது எப்படி எடுத்து வைப்பாங்க? அது வச்சாங்களா தான் பவுடர் கலந்துறோம் போதை கல்லு தான். அதான் எத்தனை நாள் வரையும் தாங்கும், இன்னைக்கு இறக்குனாங்கன்னா எத்தனை நாள் வரையும் தாங்கும்? அது பியூர் கல்லாம் இன்னைக்கு இறக்குனானே, இன்னைக்கு வந்து 11-12 மணிக்கு புஷன் பாக்கலாம். எங்களை நல்லா கவனிச்சது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை எடுக்க என்னோட நண்பர் ரொம்பவும் உதவியாக இருந்தார். அவன் சொல்லவே இல்லைப்பா, இது போல சொல்ல போறானே. அவத்துட்டா நீ வந்துக்கிறியா, மேலே தூக்கி கீழே வராது. பைசர் அப்படியே குடிச்சிட்டு ஒரு ஒரு இது சொல்லு பாப்பா, எப்படி இருக்குதுன்னா தூக்கி எவ்வளவு ரொம்ப தெரியல. ஒன்று 2 கிலோ இருக்கணும்னு நினைக்கிறேன், 1.5 கிலோ இருக்கணும் நினைக்கிறேன். பீஃப் வந்து எது பிரியாணி சாப்பிடுறீங்களா இல்ல அப்படியே வத்த கறி போடுமா? எப்படி இருக்குப்பா? சூப்பரா இருக்கு, அருமையா இருக்குதா? அத ஜூம் பண்ணி கணக்கு கல்லு குடிக்கிறது போதிக்காக மட்டுமே இல்ல அப்படின்றது இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவு காட்சி புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ இருக்கிற இந்த வெயிலுக்கு போதைப்பொருள் சேர்க்காத கல்லை குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது இது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் உஷ்ணத்தினால் வரக்கூடிய சில வியாதிகளை குணப்படுத்தவும் இதால் முடியும். ஸோ இதை நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம திருத்தணி பசங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.